திருவடியில் இன்று 1832 ஆண்டு தன்னுடைய 55வது வயதில் மறைந்த மாமன்னன் இரண்டாம் சரபோஜி மகாராஜாவின் இறுதி ஊர்வலத்தில் 90,000 மக்கள் கலந்து கொண்டு வரலாற்றினை படைத்தனர். அப்படி ஒரு பெரிய ஊர்வலம், பெரிய நிகழ்வானது தஞ்சையிலே நடைபெற்றது. சரபோஜி மகாராஜா, இரண்டாம் சரபோஜி மகாராஜா அவர்கள் தஞ்சையை ஆண்ட மெத்த படித்த மாமன்னர். பன்முகத்தன்மை கொண்டவர், பல துறைகளில் திறமை கொண்டவர், புத்திசாலித்தனத்தாலும் புத்தக படைப்பாற்றலாலும் இன்றளவும் போற்றப்படுபவர். தமிழ் மொழி கலாச்சாரத்தை போற்றியவர். தஞ்சையில் பெண்களுக்காக இலவச கல்வியை முதன் முதலாக தொடங்கி வச்சவர் அவர்தான். அதேபோல தேவநாகரி எழுத்துக்களில் உருவான அச்சகத்தை உருவாக்கி தொடர்ந்து நடத்தியவரும் அவர்தான். அந்த அச்சகம் தென் பாரதத்திலேயே மிகப்பெரிய அச்சகமாக ஒரு காலத்திலே விளங்கியது என்று சரித்திரம் சொல்கிறது. தஞ்சாவூர் அரண்மனையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் சரஸ்வதி மகால் நூலகம் அவருடைய பெயரை மட்டுமன்றி பெருமையையும் தாங்கி நிற்கின்றது. பல்வேறு நாடுகளில் இருந்து புத்தகங்களையும் அரிய ஓலை சுவடிகளையும் சேகரித்து தன்னுடைய நூலகத்தை அலங்கரித்தார் சரபோஜி மகாராஜா. அவற்றை முறையாக பராமரிக்கவும் ஏற்பாடுகளை செய்தார். சம்ஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் மொழிகளில் உள்ள அரிய ஓலை சுவடிகளை சரஸ்வதி மகாலில் இன்னிக்கும் பார்க்கலாம். அவற்றை தவிர பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன் உட்பட பல மொழியுடைய நூல்களும் அந்த மகாலில் இடம்பெற்றிருக்கு. இன்றளவும் கூட பல சங்கீத வித்வான்கள் சரபோஜி மகாராஜாவின் பிரதாபங்களை போற்றி பாடுகின்றார்கள். சங்கீதம், நாட்டியம், நாடகம் என அவரது ஆட்சியில் கலைகள் மேம்பட்டன. கலை, கலாச்சார, பண்பாட்டு தலைநகரமாக தஞ்சாவூர் விளங்குவது அவரது ஆசியினாலும் ஆட்சியினாலும் என்று சொன்னால் மிகையாகிடாது. கண்புரை அறுவை சிகிச்சை செய்த மருத்துவ நிபுணர், தஞ்சை பெரிய கோயில் கோபுர விமானத்தில் இடிதாங்கியை பொருத்தியவர், தஞ்சாவூர் அரண்மனை மட்டுமில்லாமல் பட்டுக்கோட்டை பக்கத்தில் மனோரா கோபுரம் ஆகியவற்றை நிர்மாணித்த கட்டடக்கலை நிபுணர் இந்த சரபோஜி மகாராஜா இரண்டாம் அவர்கள். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் பெரிய அளவில் போஸ்லே வம்ச சரித்திரத்தை நீளமாகவும் பெரிய கல்வெட்டுகளாகவும் பொறிச்சிருக்காரு. இன்னி வரைக்கும் பார்க்க முடிகிறது. அப்படி தஞ்சை ஆண்ட மாமன்னன் சரபோஜி மகாராஜா இந்த தேசத்தின் பெருமையை, இந்த தமிழ் கலாச்சாரத்தின் மேன்மையை, தமிழர்களுடைய சிறப்பை உலகறிய செய்த ஓர் மிகப்பெரிய தவப்புதல்வன் என்று சொன்னால் அது மிகையாகிடாது. அவர் வழியிலே நாமும் செல்லுவோம். வந்தே மாதரம்.